தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் அருள்மொழிவர்மன் இன்னைக்கு டிசம்பர் மாதம் மூன்றாம் நாள் ரஜினிகாந்த் அவர்கள் போன இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இதே போல் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலையும் நான் தனிச்சு போட்டிடுவேன் கட்சி ஆரம்பிச்சு அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு சரியாக கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஆண்டுகள் கழித்து மீண்டும் இதே மாதத்தில் கட்சியை நான் வரப்போகிற ஜனவரி மாதம் அறிவிக்க போகிறேன் கட்சியை துவங்கி இருநூத்தி பத்தி நாலு தொகுதி தனித்து நிக்க போறேன் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்கிறாரு கூடுதலாக செய்தியாளர்கள் சந்திப்பையும் வந்து அவர் பேசியிருக்கிறாரு அந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் மிக முக்கியமாக இரண்டு பேர் அவர் கூடவே இருந்தாங்க ஒருவர் நாம அனைவருக்குமே ஒரு பரிச்சயமான முகம் தான் மருதக்குரிய திரு தமிழருவி மணியன் அவர்கள் தமிழறிவி அவர்கள் ரஜினி துவங்க இருக்கக்கூடிய கட்சியினுடைய மேற்பார்வையாளராக செயல்படுவார் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாரு திரு ரஜினிகாந்த் அவர்கள் அதே போல் அவருடைய வலது பக்கத்துல இன்னொரு நின்றிருந்தார் அவருடைய பெயர் தான் திரு அர்ஜுனமூர்த்தி அப்படிங்கிறது திரு அர்ஜுனமூர்த்தி அப்படிங்கிற நபர் யார் அப்படின்றது பல பேருக்கு ரொம்ப புதுசா இருந்திருக்கலாம் யார் இந்த அர்ஜுனமூர்த்தி அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு காணொலி தான் இந்த காணொலி இந்த அர்ஜுனமூர்த்தி அப்படிங்கிற நபர் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வயது மதிக்கத்தக்க நபர் அப்படின்னு சொல்லப்படுகிறது இவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இன்டலெக்சுவல் விங்கினுடைய ஸ்டேட் லெவல் லீடரா இருந்திருக்கிறாரு அதாவது தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா அறிவுசார் பிரிவினுடைய தலைவராக இருந்திருக்கிறார் இவர் பாஜக சேர்ந்த உடனடியாகவே வந்து ரொம்ப வீரியமான போராட்டங்கள் எல்லாம் பங்கு பெறல சமீப காலங்களில் பாஜக முன்னெடுத்து வரக்கூடிய வேல் போன்ற விஷயங்கள் எல்லாம் பங்கு பெற்றிருந்தாரு குறிப்பா அது போன்ற போராட்டங்களை கலந்து கொண்டு கைதும் ஆகியிருக்கிறாரு இந்த பாஜகவின் அறிவுசார் பிரிவின் தலைவராக விளங்கிய திரு அர்ஜுனமூர்த்தி அவர்கள் அவர் இன்றைக்கு காலையில பாஜகவினுடைய கட்சியின் மேலிடத்தில் நான் கட்சியிலிருந்து விலக போறேன் அப்படின்னு ஒரு ரிசைன் லெட்டரை கொடுத்திருக்கிறதாகவும் அதன் தான் மாநில பொதுச் இருக்கக்கூடிய திரு கரு நாகராஜன் அவரை கட்சியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக நீக்கி இருப்பதாகவும் நமக்கு அக்கட்சியின் வட்டாரங்கள் தகவல்கள் கொடுத்திருக்கிறாங்க சரி இவருடைய பின்னணி என்ன இவர் இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் இருந்துட்டு இருந்தாரு அப்படிங்கிற நம்ம தேடி பார்க்க போனோம்னா நெட்ல கண்டிப்பாக விஷயங்கள் கிடைக்காது நாம இதற்காகவே பாஜக மற்றும் அவருக்கு நெருக்கமான நண்பர்கள்ட்ட நாம பேசியிருந்தோம் அவர்கள் சொல்லியதிலிருந்து நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் தான் ரொம்ப முக்கியமான தகவல்கள் அதுல நமக்கு ரொம்ப ஸ்பெசிபிக்காச்சு சொல்லிருக்கிறாங்க இவர் திமுகவை சேர்ந்த மூத்த ஆளுமையாக விளங்கிய மறைந்த திரு முரசொலி மாறன் அவர்களுடைய செக்ரட்டரியாக இருந்தவர் திரு ரமேஷ் அவர்கள் அவருக்கு இவர் மிகவும் நெருக்கமாக இருந்தவராக சொல்லப்படுகிறது அவரோடு இணைந்துதான் இவர் பல்லாண்டு காலம் தங்களுடைய தொழிலதிபர் வாழ்க்கையை வந்து துவங்கியிருக்கிறதா சொல்றாங்க அவருக்கு நெருக்கமாக இருந்தபோது தான் இவர் தன்னுடைய கம்பெனிகள் பலவற்றை துவங்கியிருக்கிறதாகவும் தகவல்கள் ஒரு சில பேர் கொடுத்துருக்கிறாங்க அந்த காலகட்டங்களில் அவர் முழுமையாக தன்னை திமுகவோடு இணைத்துக் கொள்ளலை ஆனால் திமுகவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தவர் தான் இந்த அர்ஜுனமூர்த்தி அவர் அப்படிங்கிறது நமக்கு தெல்ல தெளிவாக தெரிகிறது ஒரு காலகட்டத்திற்கு பிறகு திரு முரசொலி மாணவர்கள் மறைந்து விட்டார் அவர் மறைந்த பிறகு தன்னுடைய நெருக்கத்தை குறைத்து கொண்டார் திரு அர்ஜுனமூர்த்தி அதன் பிறகு வெளியேறி பாஜகவில் எப்போது திரு எல் முருகன் அவர்களை தலைவராக பாட்டாரோ அதன் பிறகு ரொம்ப ஆக்டிவா செயல்பட ஆரம்பிச்சிருக்காரு அர்ஜுனமூர்த்தி இவர் திமுகவில் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் மற்றும் சபரிசன் போன்றோருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பர் தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது அவர் பாஜகவில் சேர்ந்தது கூட ஏதோ ஒரு வகையில் ஒரு திட்டம் தான் அப்படின்னு இப்போது கூட பாஜக இருப்பவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவர் நடிகர் திரு சரத்குமார் அவர்களுக்கும் நெருக்கமானவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது இவர் எல்டி அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சிருக்காரு அந்த கம்பெனியுடைய தலைமையகம் சென்னையில தான் இருக்குது அதனுடைய கிளை ஆஃபீஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஒன்று இருக்குது ஸ்ரீலங்காலேயும் ஒன்று இருக்குது ஸோ இவர் நிச்சயமாக வளர்ந்த ஒரு தொழிலதிபர் தான் அப்படிங்கிறதுல யாருக்குமே மாற்றுக்கிறது இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு நபரை தன்னுடைய கட்சியில் இன்னொரு தேசிய கட்சியிலிருந்து பிரித்து தன்னுடைய கட்சிக்கு மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற ஒரு பதவியை கொடுத்துருக்கிறார் ரஜினிகாந்த் அவர்கள் அதே போல இந்த வாய்ப்பினை வழங்கிய திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அரிய வாய்ப்பை வழங்கிய ரஜினிகாந்த் அவர்களை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு உணர்வு அந்த பத்திரிகையாளர் சன்பில் பேசியிருந்தார் திரு அர்ஜுனமூர்த்தி அவர்கள் ஸோ அர்ஜுனமூர்த்தி அப்படிங்கிற தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு குறிப்பிட்ட பிரிவின் தலைவராக இருந்தவர் தற்போது ரஜினி அவர்கள் ஆரம்பிக்க இருக்கக்கூடிய கட்சிக்கு மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறாரு இதே போல தமிழகத்தின் திராவிட கட்சிகள் இருந்தும் கூட ஒரு சில ஆட்கள் ஏன் ஒரு சில எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் கூட ரஜினியுடைய கட்சியில் இணையலாம் அப்படின்னு ஒரு சில தகவல்கள் நமக்கு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க பார்க்கணும் இன்னும் எவ்வளவு பெரிய பிக் ஷாட்ஸ்லாம் ரஜினி சார் கூட போய் இணைய போறாங்க ரஜினி அவர்கள் கட்சி ஆரம்பித்தார் அப்படின்னா இது அவருக்கு ஒரு மிகப்பெரிய பலமா மாறுமா மற்ற கட்சிகளுக்கு உண்மையிலே ஒரு பலவீனமா மாறுமா அல்லது எதுவுமே நடக்காம ரொம்ப தான் இந்த தமிழக அரசியலும் நகரப் போகிறதா அப்படிங்கறத நாம பொறுத்திருந்தா பார்க்கணும் பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழக அரசியல்களும் எப்படி மாறப்போகிறது என்பதை நன்றி வணக்கம்